ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து பாம்பனைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் கூறி இலங்கை கடற்படையினர் இருபத்தாறு மீனவர்களை கைது செய்தனர் நான்கு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட இருபத்தாறு மீனவர்களையும் காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை முப்பத்தோரு ரூபாய் குறைக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை நீலகிரி மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் கூடலூர் பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அருணா அறிவித்துள்ளார் இங்கிலாந்தில் இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான சான்றிதழ் படிப்புக்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செல்ல உள்ளார் ஆகஸ்ட் இறுதியில் செல்லும் அண்ணாமலை அடுத்த ஆண்டு துவக்கத்தில்தான் தமிழகம் திரும்ப வாய்ப்புள்ளது இதனால் கட்சியின் மூத்த தலைவர்களான நைனார் தமிழிசை ஏ பி முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் ஆகியோரில் ஒருவரை புதிய தலைவராக அல்லது பொறுப்பு தலைவராக நியமிக்க ஆலோசனை நடக்கிறது தமிழகத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகளை ஜூலை மூன்றாம் தேதி முதல் துவங்க வேண்டும் என கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது முதலாம் ஆண்டு மாணவர்களை சீனியர் மாணவர் ராகிங் செய்யாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கையும் துவங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது தமிழக பள்ளிக் துறையின் கீழ் அங்கீகாரம் பெற்ற அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் உபரி ஆசிரியர்களை இடமாற்றம் செய்ய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இதேபோன்று சிறுபான்மை அந்தஸ்து பெற்ற பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களை மாற்றம் செய்வதற்கான வழிமுறைகளையும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் கட்டமைப்பு வசதி குறைபாடுகள் எங்கெங்கே உள்ளன ஒவ்வொரு பள்ளியிலும் தேவைப்படும் வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்ட வசதிகள் என்னென்ன மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற விவரங்களை பள்ளி கல்வி இயக்குநரகம் எமிஸ்தலத்தில் சேகரித்துள்ளது குறைகளை சரி செய்தால்தான் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பள்ளிகளை மேம்படுத்தும் போது அவை மாணவர்களுக்கு பலனளிக்கும் என்பதற்காக தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த ரா சம்பந்தன் நேற்றிரவு காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஒன்று வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டான அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சில அம்சங்களை வரவேற்கலாம் ஆனால் இந்த சட்டங்கள் தொன்னூறு முதல் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் வரை பழைய சட்டங்களின் நகலே தவிர பேரொன்றும் இல்லை என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் விமர்சனம் செய்தார் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் இரண்டு பஸ்களில் டிரைவர் சீட் அருகே வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பத்தைந்து பயணச்சீட்டு கட்டுகள் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திராவில் மூத்த குடிமக்கள் விதவைகளுக்கான உயர்த்தப்பட்ட பென்ஷன் தொகை திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு பயனாளிகள் வீட்டிற்கு சென்று தொடங்கி வைத்தார் மகாராஷ்டிரா மாநிலம் பூச்சி அணைக்கு அருகே உள்ள நீர்வீழ்ச்சியில் திடீரென நீரின் வேகம் அதிகரித்ததால் குளித்துக் கொண்டிருந்த பத்து பேர் நீரில் சிக்கிக் கொண்டனர் இதில் ஐந்து பேர் தப்பிய நிலையில் ஒரு பெண் மற்றும் நான்கு குழந்தைகள் நீரில் மூழ்கி இறந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலங்கானா மாநிலம் நாகர் நாகர்கர்னூலில் பெய்த மழையின் காரணமாக மண்ணால் கட்டப்பட்ட மாடி வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் பலியாகினர் ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளார் சர்வதேச மருத்துவர்கள் தினத்தையொட்டி தமிழக சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் மற்றும் சிறந்த மருத்துவமனைக்கு விருது வழங்கும் விழா ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவர் டாக்டர் ரவீந்திரன் சிறந்த மருத்துவருக்கான விருதுக்கு தேர்வாகி உள்ளார் கோவையில் இன்று அதிகாலையில் இருந்தே கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன தேனி மாவட்டம் ஏ புதுப்பட்டி புறவழிச்சாலையில் வந்த கேரள பதிவன் கொண்ட காரிலிருந்து இரண்டு கிலோ கஞ்சா எண்பது கிராம் மெத்தம் பட்டமைன் போதைப் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக ஆறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் திருவள்ளூரில் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு சக்கர வாகன மோசடியில் ஈடுபட்டவர் கைதானார் இருபத்தாறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காரின் சிஎன்ஜி சிலிண்டரில் மறைத்து கொண்டுவரப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முப்பத்தி இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி பகுதிகளில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன சாலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியுடன் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது இந்திய அணியின் பயிற்சியாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததில் நான் அதிர்ஷ்டசாலி என்றும் பயிற்சியாளர் பணியை மிகவும் விரும்பி செய்தேன் என்றும் அவர் தெரிவித்தார் ரோஹித் சர்மா சிறந்த வீரர் மட்டுமல்ல அருமையான கேப்டன் இந்திய அணியை விட்டு விலகிய பிறகு நான் அதிகம் தவறவிடும் நபராக ரோஹித் சர்மா இருப்பார் நாங்கள் தொடர்ந்து நண்பர்களாக இருப்போம் என ராகுல் டிராவிட் கூறினார் திருச்சி மாவட்டம் தச்சன்குறிச்சி கிராமத்தில் உள்ள திருப்பிரம்பிநாதர் கோவிலில் பாலாலயம் முடிந்து பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது சிவாச்சாரியார்கள் கோவில் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்